தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல வலிமைப்படுத்தினுடைய அப்டேட்டுக்காக ரசிகர்கள் எந்த அளவுக்கு காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி சினிமா பிரபலங்களையும் பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த காத்திருப்பு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிவுக்கு வந்துச்சு. சோ மோஷன் போஸ்டர்ஸ் பார்த்த செலிபிரிட்டிஸ் பல பேர் எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுல சிவகார்த்திகேயன் என்ன சொல்லிருக்காருன்னா பவர் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஃபயர் இமோஜிஸ் போட்டிருக்காரு. வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த் அப்படின்னு சொல்லிருக்காரு. அண்ட் ஆதிக் ரவிச்சந்தர் இப்படி சொல்லிருக்காரு, திஸ் இஸ் வை தல அஜித் சார் இஸ் கால்ட் கிங் மேக்கர். வலிமை மோஷன் போஸ்டர் அந்தர் மாசு டெரிஃபிக் எனர்ஜி. அவருடைய ஃபேனா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். கிங்ஸ் அரைவ்ஸ் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அண்ட் மங்கத்த படத்துல தலையோடு சேர்ந்து நடிச்சிருந்த பிரேம்ஜி அவரன் தல அப்படின்னு சொல்லி ஃபயர் இமோஜிஸ் எல்லாம் போட்டு சூப்பர் தீம்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் குக்கு வித் கோமாளி சிவாங்கி ஃபைனலி அப்படின்னு சொல்லி போட்டு பிபி உதர் மாதிரியான ஒரு பொம்மையோட இமோஜிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இது போக வலிமை படத்துல விஜய் டிவி புகழ் அப்படின்னு பேர் இருக்கிறத மென்ஷன் பண்ணி அண்ணா ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஹார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயக்கு புகழும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அடுத்ததா விக்னேஷ் சிவன் ஆளுமை என்பது ஒரு மனநிலை வாவ் அப்படின்னு போட்டு ஃபயர் இமோஜிஸ் அண்ட் பட்டாசு வெடிக்கிற மாதிரி தலையோட மோஷன் போஸ்டர்ஸ் அவரும் கொண்டாடி இருக்காரு. அண்ட் ஆக்ட்ரஸும் பிக் பாஸ் பிரபலமுமான ஹாரதி லாங் வெயிட்டட் அப்டேட் இஸ் அவுட் ஸ்டைலிஷ்லி ஆசம் சாஸ் அப்படின்னு சொல்லி செம்ம நாலு பேருக்கு நாலு விதமா பிடிக்கும் அதுக்குதான் இந்த நாலு போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வலிமை படத்தினுடைய மோஷன் போஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நாலு போஸ்டர்ஸ் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்டரும் பிக் பாஸ் பிரபலமும் அசிஸ்டன்ட் டைரக்டருமான கவின் என்ன சொல்லியிருக்காருன்னா வெல்கம் பேக் அவர் டியர் தல அப்படின்னு போட்டு அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காரு. இப்படி போனிக் கபூர் ப்ரொடக்ஷன்ல நம்ம ஹெச் வினோத்துடைய டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் கூட இந்த படத்துல ஹீமா ஹிரோஷி கார்த்திகேயா பாணி சுமித்ரா அச்சுந்த் குமார் ராஜாயப்பா புகழ் மற்றும் யோகி பாபு இப்படி இவங்க கூட சேர்ந்து பல பேர் நடிச்சிருக்காங்களா. இந்த மோஷன் போஸ்டர்ஸ் தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக படத்தோட ரிலீஸ் டேட்டையும் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வலிமை படத்தினுடைய மோஷன் போஸ்டர்ஸ 450,000 பேர் பார்த்திருக்காங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த வியூஸ் 10 லட்சத்தையும் தாண்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. You, your family, you're all self-confessed fans of Ajit and you've also put out on Twitter that you're waiting for him to do a movie in Bollywood and you have 3 scripts ready. So what's the progress? Any update? Can we see him in a Hindi movie? Well, it's up to him. My offer is there for him. Mm-hmm. It's up to him. But as of now, we are getting into a second project with him. It's a Tamil film with the same director. Vinod is directing the second film too. And that's an adventurous film, a lot of thrill, a lot of action. Something to do with his passion for racing. Yeah, it has motors, you know, the speeding aspect, the kind of you know, the kind of passion that he has for fast cars and yes, all those things. So that's part of the script that we're working on. We probably launch it sometime end of August and we shoot between September to December or Jan when we wrap it up and hope to release by April. So like you said, you're a big fan and you admire, your family admires Ajit. So if there's one characteristic, one trait of Ajit which you wish you could take it for yourself, what would that be? Well, there are many such things which I would like to imbibe in myself about him. First of all, his graciousness and the kind of respect that he has for everybody. I mean, I would like to see that everybody in my family takes a leap out of him. I mean, everybody in my family, not that they are not gracious or not that they are not respectful, but in spite of achieving all what he's achieved, in spite of being such a youth star, he still is down to earth. He still has got respect for everybody, be it a sport boy, be it the light man, be it the, you know, be it his colleague, male, female, senior, junior. He treats everybody with a lot of respect. And that's something amazing which I feel not just my family, everybody should learn from him. That's right. And this is not just a put-on, you know. If it's a put-on, he can, you know, you see the person doing it once, twice. But this has been consistent over the over a period of time that I've seen him interacting with people and all that. And yeah, he's contributed so much and doesn't speak about it. Like when, you know, big stars do something, they go on talking about it, and he's someone who just doesn't, is very quiet about it. In fact, the one only condition he had put across was, I don't want to be, I don't want to come across talking about anything. Mm-hmm.
It is my job which will speak on my behalf. It is my work which will speak on my behalf. That's true. It's amazing. So we're all looking forward to the movie. So the big connection between Boni Kapoor and the Tamil film audience, the big link is your wife Sridevi. Absolutely, absolutely. So, you know, you spoke... And I've done several, you know, I've done several films which are remakes of Tamil films. Mm-hmm. You know, Andhiyal Natkal, Ethoran Pochu, then Sattamayal. There's several films that I've made in Hindi from Tamil. From Tamil, from Telugu. So, her desires have brought you full-fledgedly to produce a movie here. And in this short while from since her passing, so much has happened. Janvi's had a successful break. Kushi is now like looking forward to joining the movies. Her desire of you foraying into Tamil films have come true. So, how is life now in the Kapoor household? To all the people who are, you know, missing their loved ones, how do you cope up with such a big loss? Well, the vacuum remains, it will remain. We feel she's still around. தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில் டி நகர் உஸ்மான் ரோட்ல.